வணக்கம் வணக்கம். இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது வெறும் 11 நாட்களில் சித்தி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான மந்திரம். இந்த பகுதிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட ஓம் கார்க்கர் பகுதியை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, இது வந்து எந்த தெய்வத்துக்குரிய மந்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வராகி, அதுலேயும் ஸ்வப்ன வராகி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தாய் என்ன நமக்கு பண்ணுவாங்க அப்படின்னா, நமக்கு முக்காலத்தையும் தாயானவள் நமக்கு கண்டிப்பாக கூறுவாங்க. இது ரொம்ப எளிமையான விஷயம். அதுவும் நீங்கள் வந்து பூஜை அறையில் தான் அந்த மந்திரத்தை சொல்லணும் அப்படின்னு கிடையாது. நீங்கள் எங்கே படுக்கிறீங்களோ அந்த இடத்துலேயே கூட சொல்லலாம். இப்போ பெட்டு மேலே படுத்துருக்கீங்களா, பெட்டில் உட்காந்து சொல்லலாம். தரையில் படுக்க போறீங்களா, தரையில் உட்காந்து சொல்லலாம். அதுமாதிரி எந்த இடத்துல வேணாலும் சொல்லலாம். அப்படி சுலபமாக செய்யக்கூடிய மந்திரம். சரி, இந்த மந்திரம் செய்முறை அதை எப்படி சித்தி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வளர்ப்பறை பஞ்சமி திதி சரிங்களா, அன்னைக்கு தான் இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்ல ஆரம்பிக்கணும். இது சொல்கிறதுக்கு முன்னாடி சரிங்களா, குளிச்சுட்டு சுத்தபத்தமாக உங்கள் பூஜை அறையில் போயிட்டு வராகி தாயை நினச்சி ஒரு 10 நிமிஷம் தியானத்தில் இருந்துட்டு நீங்கள் எங்கே படுத்து தூங்க போகிறீங்களோ சரிங்களா, அந்த இடத்துல வடக்கு நோக்கி அமர்ந்து கொள்ளுங்கள் சரிங்களா. தலைவிருப்பு எப்படி நீங்கள் வேணாலும் உட்காந்துக்கலாம், இல்லை படுத்து கூட மந்திரத்தை சொல்ல எந்த தவறுமே கிடையாது. கொடுக்கப்பட்டுள்ள மந்திரத்தை ஒரு நாளைக்கு 1100 உருவியம் நீங்கள் சொல்கிற மாதிரி இருக்கும். சொல்லி முடிச்சுட்டு அப்படியே அந்த இடத்துல படுத்துடணும். மந்திரம் சொல்லி முடிச்சுட்டு வெளில கிளம்பி போகிறதோ எங்கேயுமே போகக்கூடாது. மந்திரத்தை சொல்லி முடித்தோடனே வராகி தாயை மனசில் நினச்சிட்டு படுத்துருங்க. இதுபோல் 11 நாளைக்கு தினமும் 1100 உருவியம் நீங்கள் சொல்கிற மாதிரி இருக்கும். இதுக்கு நேரம்னு பார்த்திங்கன்னா, நீங்கள் உங்களுக்கு எப்போ தூக்கம் வருதோ அந்த டைமில் இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு நீங்கள் படுத்து உறங்கிடலாம். இந்த 11 நாட்களுக்குள்ளாகவோ அல்லது 16வது நாளோ ஸ்வப்ன வராகி தாயானவள் உங்களுக்கு கனவின் மூலம் காட்சி கொடுப்பாள். நான் சித்தி ஆகிட்டேன் அப்படிங்கிறத கண்டிப்பாக எப்படியாவது தாயை வந்து உங்களுக்கு உணர்த்துவாங்க, கனவுல வந்து காட்சி கொடுப்பாங்க. சரி, இதில் என்ன ஒரு கஷ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 11 நாட்களும் எளிமையாக நீங்கள் வந்து இந்த மந்திரத்தை சித்தி செஞ்சிட முடியாது. பலவிதமான தடங்கல்கள் உங்களுக்கு இருக்கும். தடங்கல்கள்னா உயிர்காபத்து அப்படிலாம் கிடையாது. உங்களுக்கு இந்த 11 நாளும் சரியாக தூக்கமே வருது, கெட்ட கெட்ட கனவு வரும், ரொம்ப மோசமான கனவுகள்லாம் வரும். எப்படின்னா, உங்களை அந்த மந்திரத்தை அடுத்த நாள் இந்த மந்திரம் சொன்னோம்னா என்ன கனவு வருமோ அப்படின்னு பயந்து நீங்கள் சரி இந்த மந்திரம் சொல்ல வேணாம் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு ரொம்ப உக்கிரமான கனவுலாம் வரும். ஆனால் அதை பற்றி நீங்கள் கவலையே படாதீங்க. அதனால் உங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் கிடையாது. தன்னோட பக்தன் வந்து அதையும் தாண்டி இந்த மந்திரத்தை தொடர்ந்து நம்மளை நினச்சி உச்சரிக்கின்றானா அப்படின்னு தாயானவளும் உங்களுக்கு ஒரு சின்ன சோதனை மாரி வைப்பாங்க சரிங்களா. நீங்கள் 11 நாளும் விடாப்பிடியாக ஒரு தாயை மனசு நினச்சி தான் மந்திரத்தை சொல்லுங்கள், கண்டிப்பாக அந்த மந்திரம் சித்தியாகும். சரி, இந்த மந்திரம் சித்தியானதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குது சரிங்களா, ஒரு சொல்யூஷனே கிடைக்கல, ஒரு நல்லா ஒரு முட்டு சேர்ந்து அதுமாரி மாட்டிக்கிட்டீங்க, எல்லா பக்கம் போராட்டத்துலேயும் தடைகள் தடைகள் தடைகள், ஒரு விஷயம் இருக்குது அதுக்கு உங்களுக்கு என்ன தீர்வுனே தெரிய மாட்டுது அப்படிங்கிறப்ப, நைட்டு படுக்கும் பொழுது இந்த மந்திரத்தை ஒரு 18 முறை சொல்லிவிட்டு தாயிட்ட உங்களுடைய பிரச்சனையை நீங்கள் மனசாரியே சொல்லிவிட்டு படுத்து உறங்குனீங்க அப்படின்னா, தாயானவள் உங்களுக்கு கனவின் மூலமாக அந்த பிரச்சனைக்கான தீர்வினையும் பதிலையும் உங்களுக்கு அளிப்பாள். அது மட்டுமின்றி உங்களுக்கு சில குறிகள் சொல்கிற சக்தி கூட கிடைக்கும். சில விஷயங்கள் வந்து உங்கள் குடும்பத்திலேயோ இல்லை உங்கள் தெருவிலையோ நீங்கள் தங்கி அந்த நீங்கள் ஸ்டே பண்ணியிருக்க அந்த தெருவில் கூட ஏதாவது அசம்பாவிதம் நடக்கப் போகுது அப்படின்ட்டுனா, தாயானவள் நீங்கள் நினைக்காமலேயே உங்கள் கனவின் மூலமாக வந்து உங்களுக்கு எச்சரிக்கை கொடுப்பாள். வருகின்ற ஆபத்துகள் அனைத்தையும் உங்களுக்கு தாயானவள் முன்பே கூறுவாள். பின்னாடி நடக்க போகிறத கூட உங்களுக்கு தாய் வந்து கண்டிப்பாக கூறுவாங்க. அதுபோல் உங்களுக்கு என்ன தேவையோ அதை தாயிட்ட சொல்லிட்டு படுத்தீங்க அப்படின்னா, அந்த தேவைக்கான ஒரு தீர்வையும் தாய் உங்களுக்கு வந்து கனவில் கூறுவாள். மிகவும் எளிமையான மந்திர முறை இந்த பூஜைக்குரிய மந்திரம். ஓம் ஹ்ரீம் நமோ வாராகி அகோரே ஸ்வப்னம் தர்ஷய டஹ டஹ ஸ்வாஹா. இந்த மந்திரம் தான் மிகவும் எளிமையான மந்திரம். உங்களால் முடிஞ்சது அப்படின்னா, அந்த வராகிக்கு வந்து பூஜை அறையில் வந்து தியானம் பண்ண சொல்லியிருக்கோம் பார்த்தீங்களா, அப்போது சின்னதாக ஒரு செவ்வாழையோ இல்லை மாதுளம்பழமோ இல்லை ஒரு சர்க்கரை பொங்கலோ அது போல் உங்களை முடிஞ்ச நைவேத்தியம் வச்சுட்டு தியானம் பண்ணிங்கன்னா இன்னும் நல்ல பலன் கிடைக்கும். இதை எல்லாருமே முயற்சி பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம், ஓம் நமச்சிவாய்.